die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? இப்போ வந்து இந்த ஒத்தடி பாதையில் நம்ம புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த கிராமத்துக்கு சாலை வசதியெல்லாம் கிடையாது. கொணவக்கரை வந்து அங்கேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் ரோடு வசதி இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒத்தடி பாதை தான் இந்த கிராமத்துக்கு. சுற்றியுமே ஃபுல்லாக டிஎஸ்டேட் தான். டிஎஸ்டேட் வழியாக உள்ளே போனோம்னா மலையோட டாப்பிலிருந்து அந்த பக்கம் கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா சில வீடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். இங்கெல்லாம் இந்த இதுக்கு ஊருக்கே இதை வழி இதை வழி டெய்லி தான் நடப்பாங்க. எப்படிங்க குணவக்கரை வருவாங்க? சேத்துப்பாட்டைக்கு அந்த பக்கம் வழிங்களா? சரிங்க. சரவணன் தான் ரீசெண்டாக நிறைய வீடியோவில் வந்திருப்பார். அட்டடி கிராமத்தை அடுத்தது அரையூர், அரையூர் கடத்தபடியாக கூவக்கரை, அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து புதூர். நம்ம வீடியோவில் ரீசெண்டாக வந்து சாலை வசதி இல்லாத கிராமத்தை பற்றி நிறைய போட்டிருக்கான். அதில் இந்த புதூருங்கிற கிராமமும் சேர்த்து. நீங்கள் எப்போ கடைசியாக புதூருக்கு வந்திருக்கீங்க? பல வருஷம் ஆச்சா? நம்மளோட சேர்ந்து பல வருஷத்துக்கு மேலே நிறைய கிராமத்தை போகிறீங்க. ஓ சரி சரிங்க. ஓ ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது அந்த மாதிரினா வருவீங்க. உங்களுக்கு இல்லை சொந்தக்காரலாம் இங்கே இருக்காங்களா? இருக்காங்க. மாமா அக்காங்களாம் இருக்காங்க. இதுதான் இந்த கிராமத்தோட வழிங்க. இந்த கிராமத்துக்காரங்க வெளிவரணும்னா இந்த வழியில் தான் வந்தாகணும். அந்த பக்கம் இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னாங்க, சேத்துப்பேட்டை போகிற வழி. அதுவும் நடைபாதை தான். பனியெல்லாம் முடிஞ்சு இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா நல்ல வெயில். ஏதோ ஒரு இடிஞ்சு போன கட்டடம் இருக்கு. இடிஞ்சு போன கட்டடம் நடங்க பார்க்கலாம். எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க. புதூர் அப்படிங்கிற கிராமத்தோட முதல் வீடு. இங்கே வந்து குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹாய், என்ன பண்ணுறீங்க? விளையாண்டுருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடுறீங்களா? கிரிக்கெட் விளையாட தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்களா? நாளைக்கு தான் ஸ்கூலா? இன்றைக்கி லீவா? எந்த ஸ்கூலு? புதூரா? புதூரில் ஸ்கூல் இருக்கா? எங்கே இருக்கு ஸ்கூலு? எங்கே? புதூரில் ஸ்கூல் இருக்கா? சரி சரி. எங்கே கீழே இருக்கா? ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? நவீன். உங்கள் பேர்? ரேஷ்மா. ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்ன? நித்தீஷ்குமாரா. உங்கள் பேர்? சச்சின். உங்கள் பேர்? சச்சினா. உங்கள் பேர்? மகேஸ்வரி. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவா?
மகேஸ்வரி. என் பேர் அஜயராஜ். சரவணன். சரவணன் சரி ஓகேடா. வெயிட் காட்டி வா. அம்மா இது புதூருங்களா? இன்னும் கீழே போகணுங்களா? அந்த பக்கம் கீழே இறங்கணுங்களா? சரிங்க, அந்த பக்கம் போகணுங்களா? வழி இருக்குங்களா? அதை சரி சரிம்மா. இங்கே எத்தனை வீடு இருக்குமா? மூணு வீடுங்களா? ஓ சரி. இங்கெல்லாம் உங்களுக்கு ரோடில் இருந்த ரோடு தானா? இப்போ நான் வந்தால் அந்த ரோடுங்களா? வேறு ரோடு எதுவும் கிடையாதுங்க. ஓ வீடுகள்லாம் இப்படி தான் இருக்குங்களா? இடிஞ்சு போச்சுங்க. சரி சரி. ஆ இல்லை, ஆள் இருக்காங்களா? இல்லைங்க. ஓ இந்த மூணு வீடு தான் ஆள் இருக்குங்களா? சரி சரி சரிம்மா. கீழே புது ஒரு பாட்டு வரேன். சரி, கிணத்துக்கு போயிட்டு அது வழிங்களா? சரி சரி சரி. நல்லதும்மா. டாடா. இன்னும் கீழே போகணும், அந்த பக்கம் இறங்கணுங்களா? சரி சரி. ஏதாவது கிணறு இருக்குன்னு சொன்னாங்களே. ஆ போதும். சரி அங்கே வீடெல்லாம் இடிஞ்சு போன வீடு. இதெல்லாம் எஸ்டேட்டுங்களா? வேலை செய்கிறவங்க தங்கி வேலை செய்கிற வீடுங்க. இப்போ ஆள் இல்லை. ஓ இதை கிணறுன்னு சொன்னாங்களா? இதை கிணறுன்னு சொன்னாங்களா? என்ன தண்ணி எங்கிருந்து வருது? ஓ அடியிலேருந்து அப்படியே ஊற்றுங்களா? ஓ ஓ கீழேருந்து அப்படியே ஊறிக்குங்களா? தண்ணி நல்லா கிளியராக தான் இருக்கேன். குடிக்கிறதுக்குலாம் இப்போ தண்ணி வருங்க. இதை ஏதோ துவைக்கிறதுக்கு மொத்தம் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். சுத்தமான தண்ணி தான். சரி சரி. இங்கே குடிக்கிறதுக்கு இங்கே தண்ணி இல்லை. இல்லை தண்ணி இல்லை. இந்த இதுதான். இந்த தண்ணி தானா? ஊசு பண்ணிவிட்டோம் எல்லா துணிமணி. ஓ குடிக்கிறக்கே இப்போ இந்த தண்ணி தானுங்களா? அது அடியிலேருந்து அப்படியே. இந்த பஞ்சாயத்து தண்ணியில் கிடையாதா? அதெல்லாம் இங்கே எஸ்டேட்டில் கிடையாது. அப்படிங்களா? நான் கூட எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. அந்த குடிக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் இல்லை. இங்கே மெயின் ரோடு பக்கம் மட்டும் தான். ஓ ஓ ஓ எதுங்க? அங்கேயே வேலை செய்கிறாங்க. ஆ எஸ்டேட்டில். ஓ உச்சியிலேயே தண்ணி இருக்குங்க. சரிங்க. அதான் இந்த மலை மலை கூட உச்சி மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேயும் ஊத்தண்ணி இருக்குது. அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்கள் ஊரை பார்க்கலான்னு வந்தேங்கம்மா. அதான் உங்கள் ஊர் எப்படி இருக்கு, வழி எப்படி இருக்கு, வீடு எப்படி இருக்கு பார்க்கலான்னு வந்தேங்கம்மா. எப்படி வீடு எல்லாம் இருக்கு? அது அதாங்க. உங்கள் பேருங்கம்மா? நம்ம பேர் கெப்பி. என்னம்மா? கெப்பி. கெப்பிங்களா? சரிங்க. ரோடு வசதி இல்லை. அது சிமெண்ட் கட்டுறதுக்கும் வழி இல்லை. நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி கல்லை பொறுக்கி வீடு கட்டி வச்சிருக்கோம். அதுல இன்னொரு காத்து மழை வந்தாலும் அதை எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போகும். சரி சரி. என்ன செய்யறது? சரி சரி சரியா. ஒண்ணுக்கும் முடியாது. கவர்மெண்ட் வீடு எல்லாம் கிடையாதுங்கம்மா? கவர்மெண்ட் வீடு எல்லாம் இங்க கிடையாதுங்க. கவர்மெண்ட் வீடு கட்டி
குடுக்கறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சரிங்க, தனி ஆள் வந்து பாத்துட்டு போறாங்க. இந்த லைட் கூட கொஞ்சம் நாள் ஏரியாவே இல்லை. நைட்டு ஆனி கூட இங்க எல்லாம் வந்துடும். யானை வந்துருங்களேங்க, இங்கெல்லாம் யானை வருங்களா? ஓ சரிங்க, ஓ சரிங்க சரிங்க. இந்த லைட் கூட இந்த ஒரு மாசம் ஆகுது. வழி லைட் கொண்டு வந்தா அந்த பல்ப் எதுங்க? இந்த லைட்டுங்களா? ஓ சரிங்க சரிங்க. வீட்டு லைட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்க, இந்த வெளி லைட் எரிஞ்சாதானே இல்லாம வெளிச்சாகுது. கண்டிப்பா யானை வந்தா கூட தெரியும் உங்களுக்கு. தெரியுது. சரிங்க, அது கூட போட்டு கொடுக்காம இப்ப ஒரு மாசம் ஆயிருக்குது. ஓ சரிங்க, கூட போட்டு கொடுத்தாங்க. ஓ சரிங்க, போட்டாங்க ஃபர்ஸ்ட்ல. அந்த பல்ப் கொண்டு வந்து மாட்டினாதானே ஆகுது. இப்போதான் அது எரியுது. ஒரு வசதி கிடையாது. சரிங்க, வீடு கட்டுறேன்னு அங்க இருந்து நமக்கு என்ன கேஷ் இருக்குதா? அந்த கல்ல கொண்டு வந்து ஒரு பாத்ரூம் கட்டுறேன்னு அந்த ஒரு கல்ல தூக்குறதுக்கு 20 ரூபாய் பார்க்க. ஒண்ணுக்கும் வழி இல்லை. நடந்து வந்த அந்த ஒரே வழிதானுங்களா? ஒரே வழி பக்கம் சேட்டுப்பட்டை வழி, ரெண்டு வழி இருக்கு. சரிங்க, கீழ் வழியே போக முடியாதான் இருக்கு. ஓ சரிங்க, மேல் வழியே தான் நடக்கணும். எது இப்போ இந்த மேல் வழி தான்? இப்படி இப்படி ஒரு வழி போகும். நீங்க இப்படி வந்தோம். நாங்கள் இப்படி வந்தோங்கம்மா. ஓ அந்த ஒரு வழி இருக்கு, இந்த பக்கம் மேல இந்த பக்கம் ஒரு வழி இருக்குங்களா? ஓ இன்னொரு வழி தான் கீழே போற வழியா? அது வந்து யானை இருக்கு. ஓ அது வந்து யானை இருக்குது. முள்ளு செடி எல்லாம் மூடி போயிருக்கு. ஓ சரிங்க, அது ஒன்றும் சரியில்லை. அதை நடக்க முடியாதுங்க. நடக்க முடியாது. ஓ சரிங்க சரிங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? காரமடைங்கம்மா. ஆமாம் ஆமாங்க, காரமடை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்து அதான் அதாங்க. சரி சரி சரிங்க, காரமடையெல்லாம் தெரியுது. சரிங்க, ஒரு வசதியில என்ன பண்றது? அதனால தான் இந்த வசதியெல்லாம் கிராமம்லாம் எப்படி இருக்குது, வர்ற வழி எப்படி இருக்கு, ரோடு நடந்து போற ரோடு எப்படி இருக்கு, வீடு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி தான் பார்த்து வீடியோ எடுத்தேன். நிக்கல் நிறைய வீடு இருக்குங்களா? சரி சரி சார், முறை வீடுதான். சரி சரி சார், சரிங்க சரி சரிம்மா. சரி நல்லதும்மா, கீழே பாட்டுறேன். நல்லது சரி. எல்லாம் இந்த மாதிரி மண் வீடு தான். மண் கல், எல்லாம் மண் கல் தான். எல்லா வீடுமே இந்த மாதிரி மண் வீடு தான்மா, மண் கல் தான். யாருமே ஒரு மட்டும் வீடு காட்டி கொடுக்கல, ஒண்ணும் இல்ல. சரிங்க, என்ன பண்றது? நம்ம முடிஞ்சளவே காட்டி கொடுக்க வேண்டியது. மண் சரிஞ்சினா போய் வீடு சரிஞ்சிரு. மலை ஏறதுக்குலாம் கஷ்டமா இருக்கும். எல்லாம் மலையில எல்லாம் கரஞ்சு நிக்கி மண் மட்டும். அதான் வெறும் கல் மட்டும் தான் நிக்குது, ஓரத்துல இருக்க மண் எல்லாம் காணும். சரிங்க, வெறும் கல் மட்டும் தான் இருக்கு, மண் ஒண்ணு காணு. சரி சரி அதாங்க. சரி நல்லதுமா, கீழே பாட்டு வரேங்க. சரி, ஓ இதுக்கு அந்த பக்கம் கீழே ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான். இதே கடைசி எப்படின்னா பட்டாதான். ஓ ஓ ஓ இது கீழே வந்து பட்டா பூமி இல்லாம பட்டா பூமி இந்த மாதிரி டீ இலைகள்லாம் இருக்கு. ஓகே ஓகே.